ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் ரசம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 நெல்லிக்காய், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ நெல்லிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, ரசப்பொடி, சில்லி ஃப்ளக்ஸ், 2 டம்ளர் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்து 10 நிமிஷம் வேக விடணும். நெல்லிக்காய் இதே போல வெடிச்சு வரும் அந்த பக்கம் வரைக்கும் வேக வைக்கணும். 1/2 கப் வேக வைத்த பருப்பு, இந்த பருப்பு தண்ணியோட சேர்க்கணும். தேங்காய் தண்ணி, இனி உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தணும். உப்பு கம்மியா இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். பருப்பு தண்ணி, தேங்காய் தண்ணி சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் ரசப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் சீனி. நெல்லிக்காய் ரசம் வந்து கொஞ்சம் கடுத்துட்டு இருக்கும்ல, அதுக்காண்டி சுகர் சேர்த்துருக்கிறேன். ரசம் வந்து நுரகுடி வரும்போது தாளிச்சு சேர்க்கணும். 1 ஸ்பூன் நெய், கடுகு, வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி இப்ப ரசத்துல சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நெல்லிக்காய் ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.